Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. In this video, we will talk about 7th Standard Maths, Term 3, Chapter 1 Number System, Exercise 1.1, first two Roman letters. First question, round each of the following decimals to the nearest whole number. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னாக்க round off பண்றதுக்கு முன்னாடி எந்த digit round off பண்ண சொல்லிருக்காங்களோ முதல்ல அந்த digit நம்ம வந்து underline பண்ணிக்கணும் சரியா இப்போ நமக்கு எந்த digit underline பண்ண சொல்லிருக்காங்கன்னா nearest whole number னு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த first sumல பாருங்க whole number னா நம்ம எதை சொல்லுவோம் decimal point க்கு முன்னாடி இருக்கிற digits தான் நம்ம வந்து whole number அப்படினு சொல்லுவோம் decimal point க்கு அப்புறம் இருக்கறதெல்லாம் நம்ம வந்து point kapra irukadha separate ah dhaan namba read panuvom illaya point ku munnadi irukradha dhaan namba eppovume whole numbers appdin solluvom seriya seri ipo namma first question paarenga edhu vandu namakku idhula whole number appdina 8 ipo idha dhaan namakku round off panna sollirukanga edha round off panna sollirukangalo modhalla adha underline panikonga seriya adukapra namma enna seiyanumna indha underline panirukra digits digit ku பக்கத்து டிஜிட்ட நம்ம பார்க்கணும் 7 இருக்கு இப்போ இந்த 7 அப்படிங்கற நம்பர் வந்து இந்த நம்பரை நம்ம பார்க்கணும் இந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா 5 ஓ இல்ல 5 க்கு மேல 9 வரைக்கும் ஏதாவது நம்பர்ஸ் வந்தாலும் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டிஜிட்ல 1 ஐ ஆட் பண்ணனும் இதுதான் நமக்கு ரூல் round off பண்றதுக்கு ரூல் सपोज இங்க 5 வரல 5 க்கு கம்மியா இருக்கு மேடம் அப்படினா இங்க எதையுமே ஆட் பண்ணவே கூடாது அப்படியே எழுதிட வேண்டியதுதான் இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படினாக்க இப்போ நமக்கு இங்க வந்து 5 க்கு மேல இருக்கு சோ இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க டிஜிட்டோட என்ன செஞ்சுக்கணும் நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும் அப்ப 8 plus 1 நமக்கு என்ன வரும் 9 னு வரும் அதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம பண்ணனும் அதுக்கு அப்புறம் நம்ம round off பண்ணதுக்கு அப்புறமா வர எல்லா டிஜிட்ஸ்மே நமக்கு 0வா தான் இருக்கணும் அத ஞாபகத்துல வெச்சுக்கோங்க இப்போ Point to Canera number point which in the 7-1 Yellami Namakenava Mariduna 0 Maridum. Namakir Kaname Teru point Kapra or a zero scala value Kadayadilia, so either number strike out Panutala. Nayedka in the symbol portrakena is approximately equal to exacta equal to Kadayada, approximata equal to Adanala in the symbol number portrako. So 8.71 order approximate value when the 9 Chariam. But second sum parangam. This is round off the whole number. Point is the whole number. 26. 26 is number. We will add the point. Point is the first number. 6. 6 is the number. Round off. 6 is round off. Automatically, 26 is round off. சரி இப்போ நான் அதை அண்டர்லைன் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நாம என்ன பார்க்கணும் இதுக்கு அடுத்த டிஜிட்ட பார்க்கணும் இங்க 0 தான் இருக்கு 5 விட கம்மியா தான் இருக்கு இல்லையா அப்ப நாம என்ன செய்ய வேண்டாம் 1 ஐ ஆட் எல்லாம் பண்ண வேண்டாம் சோ அப்படியே நாம எழுதிர வேண்டியதுதான் 26 எழுதிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் நாம என்னவா மாத்திக்கணும் 0வா மாத்திக்கணும் இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ற ரூல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூ கிடையாது சோ இதோட ஃபைனல் ஆன்சர் 26 தான் Okay, wow. But third sum, 69. This is the point of the whole number. And the number 69 is the number 9 is round off. Automatically, 69 is round off. Now, 26 is round off. இதோட round off number வந்து 69 point. Point கப்புறம் இருக்க எல்லாமே நமக்கு என்னவா மாறிடும் round off பண்ணதுக்கு அப்புறமா 0வா மாறிடும் இந்த ரெண்டு 0 க்கு வேல்யூ கிடையாது so final answer 69 தான் ஓகேவா next fourth sum பாருங்க 103.72 இங்கேயும் பாத்தீங்கன்னா பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 103 அப்படிங்கறதே ஹோல் நம்பர் தான் ஆனா நம்ம Point க்கு முன்னாடி இருக்க first digit மட்டும் நம்ம round off பண்ணா போதும் ஃபுல்லா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா round off ஆயிடும் சரியா இப்போ பாருங்க இதுக்கு அடுத்த டிஜிட்ட பார்க்கணும் 7 இருக்கு 5 க்கு மேல இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் டெஃபினட்டா இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டிஜிட்ல 1 ஐ ஆட் பண்ணிக்கணும் அப்ப நமக்கு என்ன வரும் மத்ததெல்லாம் அப்படியே அப்படியே நம்ம எழுதிக்கணும் எந்த டிஜிட்ட நம்ம மாத்த போறோமோ அதுல மட்டும் தான் 1 ஐ ஆட் பண்ணனும் சரியா அப்ப 1 அப்படியே இருக்கும் இந்த 0 அப்படியே இருக்கும் 3 ஓட 1 ஆட் பண்ணா இங்க நமக்கு 4 னு வந்துரும் அதுக்கு அப்புறமா பாயிண்ட் அதுக்கு அப்புறம் வர டிஜிட் அண்டர்லைனுக்கு அப்புறம் வர டிஜிட்ட தான் நம்ம 0 ஆக்கணும் சரியா பாயிண்ட் போட்டு 0 0 னு போடணும் இந்த ரெண்டு 0 க்கு வேல்யூ கிடையாது சோ இதோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ 104 அவ்வளவுதான்
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் பாருங்கள். இதுலேயும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் ஹோல் நம்பர். நைனை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணால் போதும், ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக 49 ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். சரியா? இப்போ நைனுக்கு அடுத்த டிஜிட்டை பார்க்கணும், 8 இருக்குது, 5க்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டிஜிட்டில் 1 ஆட் பண்ணணும். சரியா? சரி, அப்போ 1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன மேடம் வரும் அப்படின்னா, 9 + 1 = 10 டூ டிஜிட்டாக வந்துடுது இல்லையா? அப்போ அந்த 10னா, இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஆட் பண்ணும்போது 0 போட்டுட்டு 1 கேரி ஓவராக எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ 9 + 1 = 10, 10னா ஒரு 0 போட்டாச்சு, 1 கேரி ஓவர் ஆகும். அந்த 1 இந்த 4 ஜாயின் பண்ணிக்கணும், 4 + 1 வந்து 5. ஸோ 49 1 ஆட் பண்ணால் நமக்கு 50 தானே கிடைக்கும். நீங்கள் அப்படி கூடயும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாயிண்ட் வச்சுட்டு அண்டர்லைனுக்கு அப்புறமா வர நம்பர் எல்லாத்தையுமே நம்ம என்னவா மாற்றிக்கணும், 0 மாற்றிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோஸ்க்கெலாம் வேல்யூ கிடையாது. ஸோ 49.84 அப்ராக்சிமேட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் வந்து 50. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th சம். இதுலேயும் நம்ம எங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும், ஹோல் நம்பருக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர ஃபஸ்ட் டிஜிட்டை அண்டர்லைன் பண்ணிப்போம். இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட்டை பாருங்கள், 3 இருக்குது. இப்போ இது வந்து 5 விட கம்மியாக இருக்குது, அப்போ எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 101.00 தான். இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ 101, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். இதுலேயும் நம்ம எதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும்னா, 9 அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த டிஜிட் பார்த்தோன்னா 5 மேலே இருக்குது. ஸோ என்ன செஞ்சுக்கணும், இந்த டிஜிட்டில் 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 9 + 1 = 10 வரும். அப்போ 0 போட்டுட்டு 1 கேரி ஓவர் வருமா, அந்த 1 வந்து 3 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 + 1 = 4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதுவாக மாற்றிக்கணும், 0 மாற்றிக்கணும். இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜீரோஸ்க்கெல்லாம் நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ 40. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 1.23. இதில் ஹோல் நம்பருங்கும்போது ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 1. இந்த 1 மட்டும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும். இதுக்கு அடுத்த டிஜிட் பாருங்கள், 2 இருக்குது. ஸோ 5 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதோட ஆன்சர் 1 தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 0 மாற்றிக்கணும். இந்த 2 ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 1 தான். ஓகேவா? இப்போ பாருங்கள் செகண்ட் க்வெஸ்சன், ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்க, போன சம்மில் ஹோல் நம்பரை ரவுண்ட் பண்ண சொன்னாங்க, இந்த சம்மில் வந்து 10th பிளேஸை மட்டும் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5.992 எது 10th பிளேஸ்ன்னு பார்த்து அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இதில் எது 10th பிளேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த TH வந்தாலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு டிஜிட்டை தான் நம்ம 10th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். 10th பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 9 தான் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும். அப்போ அதே ப்ரொசீஜர் தான், போன சமயம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான். இதுக்கு அடுத்த டிஜிட்டை பார்க்கணும், 9 இருக்குது, 5 மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது முன்னாடி இருக்கிற அந்த அண்டர்லைன் டிஜிட்டில் 1 ஆட் பண்ணணும். சரியா? அப்போ நமக்கு என்ன வரும், 1 ஆட் பண்ணோன்னா 9 + 1, இந்த இடத்துல நமக்கு 10 வந்துடும் இல்லையா, 1 வந்து கேரி ஓவர் வரும். அந்த 1 இந்த 5 கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 5 வந்து 6 வரும். ஆனால் பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம பாயிண்ட்டை வைக்கணும், அதில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ அண்டர்லைன் டிஜிட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் நம்ம என்னவா மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 0 மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பர். 5.992 ரவுண்ட் ஆஃப் நம்பர் வந்து 6.000. இந்த ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூ கிடையாது. ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ 6 தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 21.805 to 100th பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 100th பிளேஸ் எது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு டிஜிட் 10th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 0 தான் நமக்கு 100th பிளேஸ். அப்போ இதை தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இதுக்கு பக்கத்து டிஜிட்டை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். 5 மேலேயோ இருக்கணும், நமக்கு எக்ஸாக்டாக 5 இருக்குது. 5 இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த அண்டர்லைன் டிஜிட்டில் 1 ஆட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும், அண்டர்லைன் டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படி எப்படியே எழுதிக்கணும். சரியா? ஸோ 21.80 1 ஆட் பண்ணுங்கள், 1 வரும், 0 + 1 = 1. அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்டை தான் நம்ம என்ன செய்யணும், 0 மாற்றிக்கணும். இந்த லாஸ்ட்டில் வர ஜீரோவுக்கு எப்போவுமே வேல்யூ கிடையாது டெசிமல் நம்பரில். சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 21.81. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 35.00142 1000th பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது 1000th பிளேஸ்ன்னு முதல்ல அண்டர்லைன் பண்ணிப்போம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட் டிஜிட் 10th பிளேஸ், 100th பிளேஸ், இதுதான் நமக்கு 1000th பிளேஸ். இப்போ இதுக்கு அடுத்த டிஜிட்டை நம்ம பார்க்கணும். 5 விட கம்மியாக தான் இருக்குது, அப்போ எதையுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 35.001 தான். இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிற அடுத்த டிஜிட் நமக்கு என்னவாக மாறிடும், ஜீரோவாக மாறிடும். லாஸ்ட்டாக வர ஜீரோவுக்கு தான் வேல்யூ கிடையாது, முன்னாடி இருக்க ஜீரோலாம் வேல்யூ உண்டு, சரியா? ஸோ கடைசியாக வர ஜீரோஸ்க்கு மட்டும்தான் வேல்யூ கிடையாது. ஸோ இதோட ஃபைனல் அப்ராக்சிமேட் வேல்யூ 35.001. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.